ஏய் கைஸ், நேற்று நைட் டியூட்டி போயிட்டு வந்தேன். ரொம்ப டயர்டாக இருக்குது, ஆனாலும் இந்த சுச்சுவேஷனில் நான் இந்த வீடியோ போட்டே ஆகணுங்கிற கண்டிஷனில் போடுறேன். எஸ்ங்க, நம்ம சேனலில் இப்போது 2000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க, அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் அந்த 2000 பேருக்கு. நான் என்ன மாதிரி வீடியோ போட்டாலும், நான் எங்கே வச்சு வீடியோ போட்டாலும், இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் பேக்ரவுண்டு சரியில்லை இல்லை வாய்ஸ் கிளியராக இல்லைனாலும் அந்த 2000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இன்னொரு என்னோட சின்ன ரிக்வெஸ்ட் என்னென்னா, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, ஸோ அவங்களும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, வேறு எந்த மோட்டிவுமே கிடையாது. ஒரு வீடியோ வந்து இந்த மாதிரி ஒரு டியூட்டி டைமில், ஒரு அமிட்ஸ் ஆஃப் டியூட்டி, கஷ்டமான டியூட்டி டைம்லையும் சரி, இடம், அதாவது வீடியோ ரெக்கார்ட் பண்ண இடம் கிடைக்கலனாலும், நான் அங்கங்கே எனக்கு கிடச்ச டைமில், எனக்கு அதாவது ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கட்டும், வேறு ஒர்க் பிளேஸாக இருக்கட்டும், அங்கங்கே நான் வீடியோ எடுத்து போடுறேன். ஓகே, அந்த மாதிரி வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இன்னும் சப்போர்ட் பண்ணும்போது என்ன ஆகும், எனக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும் இந்த மாதிரி வீடியோஸ் நிறையா போடுறதுக்கு. ஓகே, இதில் ஏதாவது நான் கரெக்ட் பண்ணணும்னா ப்ளீஸ் உங்கள் சஜஷன் கொடுங்க, கரெக்ட் பண்ணிக்கிறேன். அண்டு இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா, நான் உங்கள் எஸ்ஐ கணேஷ், ஹெல்பிங் மோர் பீப்புள் டு இன்வால்வ் இன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எஸ் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தீங்க, சிஆர்பிஎஃபோட ஜாப் ப்ரொஃபைல் சொல்லுங்கள் சொல்லுங்கன்ட்டு. நான் அது வந்து ஒரு ஸ்பெஷலான அக்கேஷனுக்கு ஒவ்வொரு வீடியோஸ் வந்து க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். ஸோ அந்த மாதிரி ஒரு வீடியோ தான் இது. 2K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுமே, அதாவது சிஆர்பிஎஃபோட ஜாப் ப்ரொஃபைல் என்ன, இப்போ இருக்கிற இப்போ கரண்ட்டில் நான் என்ன ஜாப்பில் இருக்கிறேன், மீன்ஸ் என்ன டியூட்டியில் இருக்கிறாங்கிறது உங்களுக்கு எலாபரேட்டாக அந்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, சிஆர்பிஎஃபோட இப்போ ஜாப் ப்ரொஃபைல், ஜாப் ப்ரொஃபைல் பார்த்தோன்னா நம்ம ஒவ்வொரு, அதாவது ஒவ்வொரு லொக்கேஷனுக்குமே ஒவ்வொரு நேச்சர் ஆஃப் ஜாப் மாறும். டியூட்டி சிஆர்பிஎஃப் ஒன்று தான், பட் அவங்க இருக்கிற போஸ்டட் பிளேஸை பொறுத்து அவங்களோட ஜாப் நேச்சர், டியூட்டி நேச்சர் எல்லாமே இருக்கும். ஸோ நான் இப்போ எங்கே இருந்தேன்னா, இதுக்கு முன்னாடி மகாராஷ்டிராவில் இருந்தேன். ஸோ நான் எல்லாமே நான் ஓவராக மேலோட்டமாக சொல்கிறேன், எதுவுமே நான் டீப்பாக சொல்ல முடியாது. ஸோ அதனால் நான் இதுக்கு முன்னாடி மகாராஷ்டிராவில் இருந்தேன். இப்போ ஸ்பெஷல் டியூட்டிக்காக நான் வந்து இப்போது ஸ்ரீநகரில் இருக்கிறேன். அது என்ன டியூட்டினா, அமர்நாத் யாத்திரா. மோஸ்ட்லி நம்ம தமிழ் பீப்புள்ஸ்க்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது. ஃபஸ்ட்டு அமர்நாத் யாத்திரைனா என்னன்னு சொல்கிறேன் மக்கள். இந்த அமர்நாத் யாத்திரை எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா, ஆகஸ்ட், அதாவது ஜூன் 29லேருந்து உங்களுக்கு ஆகஸ்ட் 19 வரைக்கும் இருக்கும். இதுக்காக வேரியஸ் நிறைய இடத்துல இருந்து, நம்ம சவுத்துலேருந்து மோஸ்ட்லி நிறைய பேர் இங்கே வரதில்லை. ஸோ இந்த சைட்லேருந்து, நார்த்துலேருந்து அரௌண்ட் 4 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரைக்கும் ஒவ்வொருத்தவங்களும் வழிபடுறதுக்காக இந்த அமர்நாத் யாத்திரைக்காண்டி வராங்க. இந்த 50 நாளுக்குள்ளே இதுக்காக ரெண்டு வழி இருக்குது, அதுவும் 46 கிலோமீட்டர் கீழேருந்து 4 கிலோமீட்டர் உச்சி மலைக்கு ஏறி தான் போக முடியும். வேறு எந்த ஆப்ஷன்ஸுமே கிடையாது. நீங்கள் யூடியூப்பில் அடித்து பார்த்தீங்கன்னா தெரியும், அது எவ்வளோ நேரவான வேயாக இருக்குது, எவ்வளோ பள்ளத்தாக்குகள்லாம் எவ்வளோ இருக்குதுன்ட்டு. நீங்கள் யூடியூப்பில் ஒன்ஸ் அந்த யாத்திரையை பற்றி அடித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரான டீட்டெயில்ஸ் தெரியும். ஏன்னா அந்த மாதிரி ரிஸ்கியான ஒரு 46 கிலோமீட்டர் பனி குளிரில் அங்கே தங்கி இந்த மாதிரி வழிபடுறதுக்காக 4 லட்சத்துலேருந்து 5 லட்சம் மக்கள் வந்து வருஷம் ரிஜிஸ்டர் பண்ணி இந்த அமர்நாத் யாத்திரைக்காக வர்றாங்க. இந்த அமர்நாத் யாத்திரைக்கு எதுக்கு இவ்வளோ ப்ரொடக்ஷன், ஏன் இவ்வளோ ஃபோர்ஸை டிப்ளை பண்ணணும், சிஆர்பிஎஃப்லேருந்து எவ்வளோ கம்பெனியோ டிப்ளை பண்ணியிருக்காங்க. அண்ட் சிஆர்பிஎஃப்ல மட்டும் இல்லாமல் மித்த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் லைக் பிஎஸ்எஃப்லேருந்து, சிஎஸ்எஃப்லேருந்து, ஐடிபிபி, எஸ்எஸ்பிலேருந்து, எல்லா ஃபோர்ஸ்லேருந்துமே இப்போ இந்த யாத்திரைக்காக நிறைய ஃபோர்ஸ் பர்சனலாக டிப்ளை பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்க்ளூடிங் ஆர்மியும் இங்கே டிப்ளை பண்ணி இருக்கிறாங்க இந்த யாத்திரையோட ப்ரொடக்ஷனை. ஏன் இவ்வளோ ப்ரொடக்ஷன் கொடுக்கணும்னு நம்ம பார்க்கணும்னா, ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, 370, அதாவது ஜம்முவோட ஸ்பெஷல் ஆக்ட், ஸ்பெஷல் ஆக்ட் 370 நீக்கி இதை இந்த வருஷத்தோட 5 வருஷம் ஆகுது. இந்த 5 வருஷத்தில் உங்களுக்கு அந்த 370 நீக்கினதுக்கப்புறம் டோட்டலாக 2 மேஜர் அட்டாக் நடந்திருக்கு. அந்த 2 மேஜர் அட்டாக் மைனராக நிறைய நடந்திருக்கு, பட் 2 மேஜரான அட்டாக் என்னென்னு நம்ம பார்க்கணும்னா, 2023 ரஜோரிங்கிற இடத்துல வந்து ஃபயர் அண்ட் பாம்ப் பிளாஸ்ட் நடந்திருக்கு. இந்த ஃபயர் அண்ட் பாம்ப் பிளாஸ்ட்டில் வந்து டோட்டலாக 7 பீப்புள் வந்து இறந்து போயிருக்கிறாங்க. அண்டு இப்போ நம்ம ரீசெண்டாக பார்த்தோன்னா, 9 ஜூன் 2024 இந்த லாஸ்ட் மந்த் கூட இல்லை, 20 நாள் முன்னாடி ஒரு 6 மணி போல் ரேசிங்கிற இடத்துல வந்து, அது 2 மணி நேரத்துக்கு முன்னாடி, அதாவது நம்ம பிஎம் வந்து ஓத் டேக்கிங் செரிமோனி நடக்கிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து, சிவகோட்டி டு கட்ராங்கிற பஸ் ரூட்டில் வந்து ஹிந்து பில்கிரிமேஜ், அதாவது நம்ம ஹிந்து மக்கள் வந்து யாத்திரைக்கு போயிட்டுருக்கும்போது அவங்க மேலே ஃபயர் பண்ணியிருக்கிறாங்க. சரி, அந்த ஃபயர் பண்ணதில் பஸ்ஸு பள்ளத்துக்குள்ளே விழுந்ததுக்கப்புறமும் அவங்க மேலே நிறையாவே ஃபயர் பண்ணியிருக்காங்க. அப்படி ஃபயர் பண்ணதில் வந்து 9 பேர் இறந்துருக்குறாங்க, அண்டு 41 பேர் இன்ஜுரி ஆகிருக்காங்க. ஓகே, நீங்கள் இந்த இன்சிடெண்ட்டை பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ ரொம்ப ரீசெண்டாக நடந்த இன்சிடெண்ட், அதுவும் பிஎம் ஓத் செரிமோனி, ஓத் டேக்கிங் செரிமோனிக்கு எக்ஸாக்டாக ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நடந்த இன்சிடெண்ட் தான் இது. ஸோ இதனால தான் இந்த பில்கிரிமேஜோட ட்ரிப்பை வந்து ரொம்ப சென்சிட்டிவான ட்ரிப்பு, இதில் எதுனாலும் நடக்கலாம். ஏன்னா அவங்க ஓட்டிங் லோக்சபா எலெக்ஷனில் வந்து எதுவுமே பண்ண முடில. அதுக்கடுத்து இப்போ இந்த இருக்கிறதுலே பெரிய நிறைய மக்கள் கூடுறது, அப்போ நிறையா ஒரு மீடியா அட்டென்ஷன் இருக்கிற ஒரு யாத்திரைனா அது அமர்நாத் யாத்திரை தான். ஸோ இதில் ஏதாவது அவங்க அட்டாக் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுவாங்கங்கிறதுக்காண்டி தான் இவ்வளோ ஃபோர்ஸ் பர்சனல் டிப்ளை பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த June 9, 2024 அப்புறம் எக்ஸாக்டாக 2 நாள் கழிச்சு, 11/6/2024 ரெண்டு டெரரிஸ்ட் வந்து
நம்ம இந்தியாக்குள்ளே நுழைஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது. அவங்க அந்த நுழைஞ்சவங்க வந்து என்னன்னா ஒரு கிராமத்தில் சுக்கலுங்கிற கிராமத்தில் போய் தண்ணி கேட்டுருக்காங்க சிவில் பீப்புள்கிட்ட. அவங்க தண்ணி கொடுக்க மறுத்துருக்காங்க அந்த மறு டவுட்டில், ஏன்னா அவங்க ஒருவேளை இந்தியாக்குள்ளே இன்ஃபில்ட்ரேட் ஆயிருக்கிறாங்கிற டவுட்டில் அவங்க தண்ணி கொடுக்க மறுத்துருக்காங்க. அவங்களை ஐடென்டிஃபை பண்ணி அப்படி ஐடென்டிஃபை பண்ணி அவங்க மறுத்ததில் அவங்களையும் சுட்டுருக்காங்க. அப்படி சுட்டதில் வந்து நம்மளோட ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் எல்லாமே அந்த இடத்துக்கு சடனாக இமீடியட்டாக போய் அவங்களை நியூட்ரலைஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி நியூட்ரலைஸ் பண்ணும்போது நம்ம சிஆர்பிஎஃப்லேருந்து ஒரு சோல்ஜர் வந்து இறந்து போயிருக்காரு. ஓகே, ஸோ நீங்கள் இந்த சென்சிட்டிவ்னஸ், இந்த யாத்திரையோட சென்சிட்டிவ்னஸ் வந்து புரிஞ்சிருப்பீங்க. இன்னமும் த்ரெட்ஸ் இருக்குது. ஸோ இதில் சிஆர்பிஎஃப்ட டியூட்டி என்னன்னா, இப்போ நாங்கள் இருக்கிற டியூட்டி என்னன்னா, ஸோ இந்த மக்கள் போகிறாங்கல்ல, அதாவது நான் ஒரு ஓவர்வியூ சொல்கிறேன், ரொம்ப இன்டெப்த்தாகவும் என்னால் சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. ஸோ எங்களோட டியூட்டி என்னன்னா, இங்கேருந்து கீழேருந்து, அதாவது ஜம்முலேருந்து மேலே அந்த கோயில் வரைக்கும் போகிற ரூட்டை வந்து செக்யூர் பண்ணணும். ஸோ அதுதான் எங்களோட இப்போ டியூட்டி. இதுக்காக ஒவ்வொரு NH 44 தான் டியூட்டி இப்போ ப்ராப்பராக சொல்லப்போனால். ஸோ ஒவ்வொரு 2-3 கிலோமீட்டருக்கும் ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரோடு ஃபுல்லாக, அதாவது செக்யூர் இல்லாத இடத்த ஃபுல்லாகவே செக்யூர் பண்ணி இங்கேருந்து இங்கேருந்து அவங்க அந்த யாத்திராவை ஃபுல்லாக ஒரு கான்வாய் ஃபுல்லாக எடுத்துகிட்டு போவோம். ஒரு டைமில் 300 வண்டி 400 வண்டிங்கிற மாதிரி ப்ரொடக்ஷனோட, சிஆர்பிஎஃப் அண்ட் ஆர்மி ப்ரொடக்ஷனோட இங்கே வர அந்த ஹிந்து பில்கிரிமேஜஸ் எல்லாரையுமே நாங்கள் ப்ராப்பராக ரிசீவ் பண்ணி அங்கேருந்து ரோடை கிளியர் பண்ணி செக்யூர் பண்ணி அவங்கள திருப்பி அந்த யாத்திராக்கு, அந்த அதாவது அந்த கோயில் வரைக்கும் போய் விடுறது தான், கோயிலில் போய் இது பண்ணுறது தான் இப்போ ப்ராப்பராக கரண்ட்டில் இருக்கிற எங்களோட டியூட்டி. இதில் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒவ்வொரு வேறு வேறு டியூட்டியாக இருக்கும். ஸோ இப்போ நான் இருக்கிற டியூட்டி என்னென்னா, இந்த ரோடை செக்யூர் பண்ணி இங்கே வர்ற அந்த வண்டி வர கான்வாய்னு சொல்லுவோம், அந்த கான்வாயை எடுத்து அவங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுத்து அவங்கள என்னட்டு வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஷன் போகிற வைக்கிறது தான் என்னோடய டியூட்டி. ஸோ நீங்கள் இதில் புரிஞ்சிருக்கும் இதில் சிஆர்பிஎஃப் டியூட்டி என்னென்னு. இந்த சென்சிட்டிவான இருக்கிறதுனால, ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி இந்த பஸ் மேலே அட்டாக் ஆகிருக்கிறதுனால இந்த சென்சிட்டிவ் காண்டி தான் இவ்வளோ பர்சனல் ஃபோர்ஸ் பர்சனல் டிப்ளை பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாக டிப்ளை பண்ணுவாங்க, பட் இந்த வருஷம் ஒரு அளவுக்கு அதிகமாகவே டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த ஓவர்வியூவில் உங்களுக்கு டியூட்டி என்னென்னு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும். இன்னும் எலாபரேட் பண்ணி சொல்கிறேன். அதாவது என்னென்னா, ஃபிக்ஸடு ஏரியா இருக்கும். அந்த ஃபிக்ஸடு ஏரியாவில் நான் எஸ்ஐ, எனக்கில் ஒரு 6 பேர் இருப்பாங்க. நான் அவங்கள கூட்டிகிட்டு ரவுண்ட் த கிளாக் டியூட்டி இருக்கும், 24 hours டியூட்டி இருக்கும், ஷிஃப்ட் வைஸ் இருக்கும். ஸோ நாங்கள் இங்கே உள்ள டியூட்டி எப்போனா ஷிஃப்ட் வைஸ் தான் இருக்கும். நீங்கள் 8 மணி நேரம் உங்களுக்கு இருக்கும் டே டைம்னா, நைட் டைம்னா அரௌண்ட் 9 to 10 hours வரைக்கும் வரும். நான் அவங்கள கூட்டிகிட்டு போகணும் என்னோட நான் இருக்கிற கேம்ப்லேருந்து அவங்கள அந்த இடத்துக்கு செக்யூராக கூட்டிகிட்டு போயிட்டு அப் அண்ட் அங்கே கிராஸ் ஆகிற கான்வாய் அந்த மாதிரி இருக்கிறோம். லிட்ரலாக சொல்லப்போனால் நம்ம யாராவது மந்திரி இந்த மாதிரி வந்தாங்கன்னா போலீஸ்லாம் ரோட்டில் நிற்பாங்கல்ல, ஸோ அது மாதிரி தான் செக்யூர் பண்ணி நிற்கணும். என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னா, அங்கே வந்து நம்ம இந்த மாதிரி எதனா ப்ரொடெஸ்ட் இந்த மாதிரி ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி செக்யூர் பண்ணி நிற்போம். இங்கே என்னென்னா, இந்த டெரரிஸ்ட் அட்டாக் அண்டு இன்ஃபில்ட்ரேஷன் இந்த மாதிரி யாராவது அட்டாக் பண்ணிடக்கூடாது, அதாவது ஃபயரிங் பண்ணிடக்கூடாது, பாம்பிளாஸ்ட் எதுவும் பண்ணிடக்கூடாதுன்ட்டு அந்த இடத்தையே ஃபுல்லாக செக்யூர் பண்ணி அவங்கள கிராஸ் பண்ண வைக்கிறது தான் இப்போ கரண்ட்டாக டியூட்டி, என்னோட டியூட்டி. ஸோ இதிலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சிஆர்பிஎஃப்ட டியூட்டி என்ன. இதே மாதிரி பிஎஸ்எஃப்க்கும் வித்தியாசமான டியூட்டி கொடுத்துருப்பாங்க. நாங்கள் இப்போ ரோட்டில் இருக்கிறதுனால எங்கள் டியூட்டி இந்த கான்வாய் கிராசிங்கில் இருக்குது, கான்வாய் கிராசிங்காக இருக்குது. இதே மாதிரி அந்த கோயில்கிட்ட இருக்கிறவங்க, அதாவது அந்த ஒவ்வொரு இடத்துல இருக்கிறவங்க, கோயில்கிட்ட இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி மார்க்கெட்ஸ் இருக்கிறவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு வேறு வேறு டியூட்டி இருக்கும். கோயில்கிட்ட இருக்கிறவங்களுக்கு நல் தரவாக எல்லாரையும் செக் பண்ணி ப்ராப்பராக விடுறத டியூட்டியாக இருக்கும். இதுதான் இந்த இப்போ இருக்கிற கரண்ட்டான டியூட்டி. அண்டு இதே மாதிரி நான் ஒவ்வொரு இடத்துல உள்ள ஒவ்வொரு டியூட்டியோட ஜாப் நேச்சர் பற்றி உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் ஃபைனலாக இன்னொன்று சொல்லிக்கிறேன், ரொம்ப தேங்க்யூ ஸோ மச், 2000 சப்ஸ்கிரைபர் கிடச்சதில் ரொம்ப தேங்க்ஸ். இந்த ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் வந்து நான் லீவில் இருக்கும்போது எனக்கு ஒரு சரௌண்டிங் வந்து ஒரு பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு, நான் வீடியோ எங்கனால இருந்து போகிற மாதிரி இருந்துச்சு. இங்கே வந்து எனக்கு பிளேஸும் கன்ஸ்டன்ட் அண்ட் டைமும் ரொம்ப கன்ஸ்டன்ட்டாக இருக்கனால என்னோட ப்ராப்பராக அடுத்தடுத்து ரெகுலரான வீடியோ போட முடியல. உங்கள் கமெண்ட்ஸுக்கெல்லாம் நான் ரிசர்ச் பண்ணி நான் வந்து சும்மா அப்படியே போட முடியாது, எதனால எடுத்தேன் நீங்கள் கேட்குறதுக்கெல்லாம் என்னால் சொல்ல முடியும், பட் ப்ராப்பரான ஒரு ஆன்சர் கொடுக்கணுங்கிற ஒரு நோக்கத்தில் எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் நிறைய பேர் பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும் இது மாதிரி நிறைய வீடியோ போடுறதுக்கு. ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. பை.